எங்க தாத்தா அந்த காலத்துல 500 ரூபா போட்டு வச்சது இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கு தெரியுமா? இப்படிதாங்க, சண்டிகர்ல உள்ள ஒரு டாக்டர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு. இதை வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சண்டிகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணி அவர் வீட்டுல உள்ள ஒரு சொத்து பத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து பார்த்திருக்காரு. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது 1994 வாங்கின ஒரு SBI ஷேர் பத்திரம் வந்து இருந்திருக்கு. அப்பதான் வந்து அதை பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிருக்கு, அவரோட தாத்தா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஷேரை வந்து வாங்கி அப்படியே வந்து மறந்து விட்டுட்டாரு. அதை பத்தி அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பங்கோட மதிப்பு வந்து எவ்வளவு ஆயிருக்குன்னா, 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 750 மடங்கு வந்து அதிகமாகி 3.25 லட்சம் வரைக்கும் வந்திருக்குங்க. பாருங்க, அன்னைக்கு அவர் 500 ரூபாய் கஷ்டப்பட்டு போட்டது இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அதிக மதிப்பு வந்து ஆயிருக்கு. உடனே இந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து ஒரு போஸ்டா வந்து போட்டிருக்காரு. பாருங்க, எங்களோட தாத்தா வந்து 1994 வந்து இந்த மாதிரி SBI ஷேரை 500 ரூபாய்க்கு வந்து வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க இதோட மதிப்பு வந்து எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பவர். இப்ப இந்த பணத்தை நான் திரும்ப வந்து எடுக்க போறது இல்ல, இந்த ஒரு ஃபண்டை நான் அப்படியே தான் வந்து கண்டினியூ பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பத்திரத்தை வந்து டிமேட் அக்கௌண்ட்டா நான் மாத்துறதுக்கு நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். ஃபினான்சியல் அட்வைசர்ஸோட ஹெல்ப்போட தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு. இதை பார்த்துட்டு தாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு எல்லாம் 500 ரூபாய் போற போக்குல செலவு பண்ணிட்டு போயிடுறோம், அன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கே, இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையில இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியா இவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய பிளந்துட்டு ஆச்சரியம் மட்டும் படாம நம்மளும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறுக சிறுக இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து பாத்தீங்களா லாங் டேர்ம்ல மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்ப இந்த விஷயத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நிறைய மக்களுக்கு இதை பத்தி அவேர்னஸ் வந்து இருக்கு. ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு தூரம் வந்து ரிட்டர்ன் கிடைக்குது, நம்ம 10 வருஷம் வந்து பணம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு மடங்கு ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சாலும் அதை ஒரு அலட்சியமா வந்து விட்டுருவாங்க. யாரும் வந்து மாசம் மாசம் பணம் போட்டு இது இவ்வளவு வருஷம் கழிச்சு எடுத்து இதெல்லாம் வந்து தேவையா, அதுக்கு பேசாம வேற ஏதாவது விஷயத்துல வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் அலட்சியமா வந்து போயிடுறாங்க. அதனாலதான் அவங்களால முன்னேற முடியாம வந்து போயிருது. இந்த விஷயத்துலதான் நம்ம கொஞ்சம் தெளிவா வந்து இருக்கணும். மாசம் அதிகம் இல்லைன்னா கூட நம்மளோட சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி இந்த மாதிரி 1000-1000 ரூபாயா போட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கும் நிறைய ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாத்தா தெரியாம பண்ணி வச்சது நம்ம தெரிஞ்சே நம்ம பிள்ளைங்களுக்காண்டி பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ற இந்த ஒரு சின்ன விஷயனால நம்மளோட பிள்ளைங்க வந்து வருங்காலத்துல வந்து நல்லா இருப்பாங்க. அதனால நீங்க வந்து இனிமேல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சு நீங்க வந்து பண்ண வந்து ஆரம்பிங்க. உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.